கில்லி படத்தில் ஒரு டயலாக் வரும், ஆட்டத்தின் கடைசி நிமிடத்தில் கூட விளையாட்டினுடைய போக்கையே மாற்றக்கூடியவர் அப்படின்னு. அந்த மாதிரி அர்ஜென்டினாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்த அந்த இறுதி யுத்தத்தில் ஃபுட்பால் வேர்ல்டு கப் 2022 அந்த கோப்பையை வாங்க போகிறது யார் அப்படிங்கிறதுல தீர்மானிக்கிறதுல ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸுமே இருந்தார். ஒருத்தர் பேர் மெஸ்ஸி, இன்னொருத்தர் பேர் எம்பாப்பே. இந்த ரெண்டு பேருமே அந்த அணியினுடைய கேப்டன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவில் அர்ஜென்டினாவுக்கு பெரிய அளவிலான வாய்ப்பு கிடச்சிது, அதை பயன்படுத்தி ரெண்டு கோலாக மாற்றினாங்க. அதில் மொத கோலை போடுறதுக்கான வாய்ப்பு வந்து அர்ஜென்டினாவுக்கு கொடுத்தவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த டிம்பிலி. அவருடைய புண்ணியத்தில் அர்ஜென்டினா ஃபஸ்ட்டு கோலை போட்டுச்சு, ரெண்டாவது கோல் வந்து ஃபெனால்ட்டி வாய்ப்பு கிடச்சிது, அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பயன்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு கோல் வந்து மெஸ்ஸியும் ரெண்டாவது கோல் வந்து டிமெரியாவும் அடிக்க ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா தான் ஜெயிக்க போகுது, கோப்பா அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க ரசிகர்கள்லாம். ஏன்னா அரங்கத்தில் இருந்த ரசிகர்கள் கூட்டம் முக்காவாசி பேர் வந்து அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிச்சு, பெரிய கெத்தோட உள்ள வந்து அர்ஜென்டினாவுக்கு அது அடுத்தடுத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு எம்பாப்பே. வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெனால்ட்டி வாய்ப்பு ரெண்டு கிடச்சிது செகண்ட் ஹாஃபில், அந்த ரெண்டையுமே கோலாக மாற்றினார். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் நம்ம அடுத்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரா டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா ஒரு கோல் போட்டது. அதுக்கப்புறம் அர்ஜென்டினா தான் ஜெயிக்க போகுது, மெஸ்ஸி கோல் போட்டவுடனே இது மெஸ்ஸி ரெண்டு கோல் அடிச்சிட்டாரு, ஓகே அர்ஜென்டினா ஜெயிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அடுத்த எக்ஸ்ட்ரா டைமில் வந்து பார்த்திங்கன்னா எம்பாப்பையும் ஒரு கோல் அடிக்கிறார். ஸோ எம்பாப்பைக்கு ரெண்டு ஃபெனால்ட்டி வாய்ப்பு கிடச்சிது, ரெண்டையுமே கோலாகினார். இப்படி 3-3 அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஆட்டத்தில் பயங்கர டெம்பர் ஆயிடுச்சு, எல்லா ரசிகர்களுமே சீட்டோட நுனிக்கு தான் வர ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து எக்ஸ்ட்ரா டைமும் முடிஞ்சு போச்சு, கடைசி வரைக்கும் யாராலையும் அடுத்த கோலை அடிக்க முடியல. ஸோ 4-3 அப்படிங்கிற கணக்கில் வந்து போகாது போல அப்படிங்கிறதுனால அடுத்து கடைசியாக ஃபெனால்ட்டி ஷூட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு 5-5 வாய்ப்பு, இதில் யார் அதிகமான அளவில் கோல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ அப்படின்னு. அதில் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய கோல் கீப்பர் பெரிய அளவில் ஸ்தோபிக்கலை. வரிசையாக வந்து ஃப்ரான்ஸ் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோலை வந்து மிஸ் பண்ணாங்க, 3வது கோலையும் வந்து கோல் கீப்பர் தடுத்து நிப்பாட்டிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரிசையாக அர்ஜென்டினா வந்து பார்த்திங்கன்னா 3 கோலுமே அடித்து முடிச்சிருச்சு. ஸோ அர்ஜென்டினா கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டு மொத்தமாக வந்து வேர்ல்டு கப்பை வந்து தனதாக்கிக்கிருச்சு அர்ஜென்டினா. இந்த அர்ஜென்டினா வாங்கின இந்த கோப்பைக்கு பின்னாடி வந்து இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்ததில் வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸினுடைய பயிற்சியாளர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஃப்ரான்ஸினுடைய பயிற்சியாளர் டிஸ் ஜாம்ஸ் அவர் வந்து ஆட்டத்தோட எல்லா நுணுக்கங்களையும் நல்லா தெரிஞ்சவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரை வந்து மிட்டாமில் வந்து மாற்றினார். அப்போ டோட்டலாக வந்து கேமே மாறி செகண்ட் ஹாஃப் பூராமே ஃப்ரான்ஸோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. இது ரொம்ப ஆட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அர்ஜென்டினா வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து தன்னோட ஆட்டத்தை மட்டுமே செஞ்சாங்க, கரெக்டாக இது பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஃபெர்னாண்டஸை தூக்கி வெளியில் எடுத்தாங்க, ஜூனியர் அல்வாரிஸை உள்ளே இறக்கவும் ஆட்டத்தில் மறுபடியும் தீ பற்றிக்கிச்சு. ஸோ சப்ஸ்டியூட்டை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருந்ததில் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு பெரிய அளவில் ஆட்டை கை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பயிற்சியாளர் அவருடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1978 86 கோப்பை வாங்கின அர்ஜென்டினா மறுபடியும் கோப்பையை வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணி இந்த தடவை வாங்கிச்சு. ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, கடினமான உழைப்பு வந்து பெரிய அளவில் இருந்துச்சு இந்த ரெண்டு பேருக்கும் இடையில. ஸோ இதில் அதிகமான உழைப்பை கொடுத்த அர்ஜென்டினாவுக்கு தான் கோப்பா அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்கெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட வேர்ல்டு கப்பை 1902 உலக போருக்கு அப்புறம் இப்படி ஒரு வேர்ல்டு கப்பை யாராலுமே பார்த்துருக்க முடியாது. கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே வந்து நானும் அடுத்து கால்பந்து விளையாட்டு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களும் வந்து உள்ளே வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பை இந்த வேர்ல்டு கப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. குறிப்பாக இந்தியாவினுடைய பிரதமர் வந்து கத்தாரில் நடந்தது மாதிரி இந்திய இளைஞர்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது, அடுத்து வந்து அடுத்த கட்டமாக வந்து இந்தியா வந்து இந்த ஃபுட்பால் நடத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து இந்திய இளைஞர்களும் ஃபுட்பாலில் வந்து பெரிய அளவில் சோபிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது.
சரி, அர்ஜென்டினா அப்படிங்கிற நாடு வந்து எப்படி வேர்ல்டு கப்பை வந்து இவ்வளோ தூரம் வாங்குச்சு? ஏன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்களும் அர்ஜென்டினா ஏன் கோப்பையை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. இந்தியாவில் டிவி பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தன்னுடைய நாடு விளையாடலாம், ஆனால் வேர்ல்டு கப்பை வந்து ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிறத பெரிய அளவில் பார்த்தாங்க. ரெண்டாவது, வேர்ல்டு கப்பை அர்ஜென்டினா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இந்திய இளைஞர்கள் பெரிய அளவில் விரும்பினாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜென்டினாவுடைய அந்த பொது புத்தி இல்லாமல் எல்லா மக்களுக்குமான ஒரு நாடாக வந்து அர்ஜென்டினா இருக்குது அப்படிங்கிறது தான். உலகத்தினுடைய கல்விக்காக ஒப்பற்ற குரல் கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க விளையாண்ட விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா குழந்தைகளுக்குமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவங்க டேக்லாம் அணிஞ்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அர்ஜென்டினா நாட்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து சேகுவேரா அப்படிங்கிற அந்த ஒரு கேண்டிடேட்டை பற்றி யாருக்குமே தெரியாமல் நபர் கூட, சின்ன பசங்க கூட வந்து சேகுவேரா அவனுடைய டிஷர்ட்டை போட்டுட்டு சுற்றி தெரிவாங்க நம்ம ஊருக்குள்ளே இல்லையா. அப்போது சேக்கு வேறானா யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்துக்காக போராடினவர் தான் இந்த சேகு வேறா. ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கான ஒரு மனுஷனாகவும் சேகு வேறாவாக வந்து பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட நபரை வந்து கியூபாவினுடைய விடுதலைக்காக மட்டும் அவர் போராடல, ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும் வந்து சேர்த்து அவர் சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோட் அவர் சொன்னது, அவருடைய சுயசரிதை இருக்கக்கூடிய விஷயங்கள், சேகுவரா பற்றி எழுதின புத்தகங்கள் மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவன் வந்து அர்ஜென்டினா நாட்டுக்காரர் தான். அப்படிப்பட்ட நபர் பிறந்த இடம், அதுக்கப்புறம் மேரடோனா அப்படிங்கிற பெரிய அளவிலான ஜாம்பவான் பிறந்த இடம். மேரடோனாவுக்கு அப்புறம் அந்த வேர்ல்டு கப்பை வந்து அர்ஜென்டினாவுக்கு வந்து மெஸ்ஸி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது மெஸ்ஸியினுடைய அந்த சமூக நலன் சார்ந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதையும் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கால்பந்தாட்ட ரசிகர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மெஸ்ஸியினுடைய கடைசி உலகக்கோப்பை அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு, இறுதி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு, இது எல்லாத்தையும் கடந்து மெஸ்ஸிக்கு வந்து இந்த கோப்பையை வந்து அணியினுடைய ஒட்டுமொத்த டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிம்பாங்க. அந்த வகையில் வந்து அர்ஜென்டினாவினுடைய டீம் ஒர்க்கு தான் இந்த கோப்பையை வந்து அர்ஜென்டினா மக்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. இந்த கிண்ணம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உலகக்கோப்பையை அர்ஜென்டினாவுக்கு வாங்கி கொடுக்குறதுல இனிமேல் அர்ஜென்டினாவில் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தாங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து மெஸ்ஸியின் படத்தை வந்து வீட்டினுடைய வெளிப்புறத்தில் வரையாமல் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வண்ணம் திட்டவே முடியாது. அந்த அளவுக்கு மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினா மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிச்சிட்டாரு. உலகத்தினுடைய பெரும்பாலான அடிமை புத்தியாக இருந்தவங்களையும் சரி, அடிமை நாடாக இருந்தவங்களும் சரி, சுதந்திர வேட்கையோடு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அர்ஜென்டினா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஜெயிச்சவன் ஜெயிக்கிறத விட, பிரான்ஸ் ஏற்கனவே நடப்பு சாம்பியன், அவங்க ஜெயிக்கிறதுனால எந்த விதமான யூஸும் கிடையாது. அர்ஜென்டினா ஜெயிச்சு அப்படின்னா அவங்க வலியுறுத்திய கொள்கை அப்படிங்கிறது இன்னைக்கு உலக லெவலில் பேசு பொருளாக மாறும் அப்படிங்கிறதுனால கல்வியை வலியுறுத்தி அவங்க பெரிய அளவில் இந்த வேர்ல்டு கப்பில் பங்கெடுத்தாங்க. உலக மக்களில் இருக்க, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே கல்வி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி, ஸோ இந்த நல்ல நோக்கம் வெற்றி பெறுவதற்காக இந்திய இளைஞர்களும் அர்ஜென்டினாவுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ தனக்காக மட்டும் இல்லாமல் அடுத்தவனுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய அந்த மனோபாவம் அர்ஜென்டினா நாட்டுக்காரங்களுக்கு இருக்குங்கிறதுனால அர்ஜென்டினாக்காரங்களை தன்னோட நாட்டுக்காரனா அவனுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியை நினச்சி கொண்டாடின இந்திய இளைஞர்கள் இன்றைக்கி ஏராளமான பேர். சரி, அர்ஜென்டினாவினுடைய மெஸ்ஸிக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி ஏய்ப்பு செய்து வராமே அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸ்பெயின் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குடும்பம் வந்து போய் இருந்தப்போ வரி மோசடினால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தொகையை இழந்தார். அதுக்கப்புறம் 21 மாத காலம் சிறை தண்டனை வந்து அனுபவிக்க வேண்டிய நிலை வந்தது. அதெல்லாம் தாண்டி வந்து பார்சிலோனா அப்படிங்கிற அந்த நீதிமன்றம் வந்து அவங்கள விடுவிச்சது. கடைசியில் வந்து அவர் கால்பந்தாட்டு வீரர் அப்படிங்கிற உலகின் 2வது மிகப்பெரிய அளவிலான கால்பந்தாட்டு பணக்காரர் அப்படிங்கிறதுனாலையும் அவரை விடுவிச்சாங்க அப்படிங்கிறது. 2வது, அர்ஜென்டினா நாடும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால வரி ஏய்ப்பு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து மெஸ்ஸி தப்பிச்சு வந்து அர்ஜென்டினாவுக்காக ஒரு மிகப்பெரிய அளவிலான கோப்பையை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த உலகக்கோப்பை பற்றிய உலக நாடுகள் 500 கோடி பேர் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து கத்தாரில் வந்து அமைக்கப்பட்ட அந்த 8 மைதானங்களில் ஒய்யாரமாக அவன் மழை பெஞ்சால் கூட உள்ளே உள்ளாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதானத்தை வந்து அமைச்சிருக்காங்க. 2வது, கத்தாரில் அடிக்கக்கூடிய வெயிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக மக்களுக்கு வந்து அங்கே விளையாடக்கூடிய வீரர்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக குளிரூட்டப்பட்ட அறைகள்லாம் வந்து பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செலவு பண்ணாங்க. 2010 கத்தாரில் தான் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபிஃபா அப்படிங்கிற அந்த என்ஜிஓ அமைப்பு ஏற்கனவே அறிவிச்சிருச்சு. அதன்படி நடந்த இந்த உலகக்கோப்பை போட்டியில் கிட்டத்தட்ட வந்து 8 மைதானங்கள் அமைச்சிருந்தாங்க. அந்த 8 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ட்டு, ஒரு கால்பந்து விளையாட்டு மைதானம் வந்து அமெரிக்காவிலையும் இல்லை இந்தியாவிலையும் ஒரு கால்பந்தாட்டு மைதானம் அமைக்கணும் அப்படின்னா அதில் விட 3 மடங்கு அதிகமான அளவிலான தொகை வந்து கத்தாரில் வந்து செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஜெயிக்கக்கூடிய அணிக்கு வந்து 342 கோடி ரூபாய் வந்து கிடைக்க போகுது. அது அர்ஜென்டினாவுக்கு வந்து கிடச்சிருக்கு. மெஸ்ஸி வந்து தன்னுடைய வீரர்களுக்கு, நம்ம ஊர் டோனி மாணி தான், கோப்பையை வாங்கி வந்து அர்ஜென்டினா வீரர்களுக்கு கொடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். ஆனால் அர்ஜென்டினா உள்ள நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மெஸ்ஸியை வந்து தன்னுடைய இதயங்களில் ஹீரோவாக தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வேர்ல்டு கப்பு வர்ற வரைக்கும் இல்லை, இனிமேல் எத்தனை வேர்ல்டு கப்பு வந்தாலும் மெஸ்ஸியினுடைய அடையாளமும் மெஸ்ஸி வாங்கி கொடுத்த கோப்பையும் யாராலையும் வந்து மறக்கவே முடியாது. குறிப்பாக வந்து மெஸ்ஸி வந்து தான் தான் கோல் அடிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் தான் கூட சேர்ந்தவங்களுக்கு அந்த பாஸ் கொடுக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு கப்பில் ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு. ஸோ ஒட்டுமொத்த அரங்கமும் அதிரக்கூடிய வகையில் மெஸ்ஸி அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்னமும் காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்குது. இன்னமும் என் டிவி சேனல் வந்து ஆனில் தான் இருக்குது, ஆனால் மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அல்வாரிஸ் ஆகட்டும், டிமிரியா ஆகட்டும், அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பிளேயர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஃபெர்னாண்டஸனுடைய பேரை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும், அவராகட்டும், இப்படி அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோல் கீப்பர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து 3 கோலை வந்து தடுத்திருக்காரு. இப்படி ஒட்டுமொத்த டீமுமே வந்து சேர்ந்து அர்ஜென்டினாவுக்கு கோப்பையை வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரியான கால்பந்து போட்டிகளை இந்தியாவில் ஏன் நடத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்திய இளைஞர்கள் கால்பந்து விளையாடுவதில் பெரிய அளவில் ஆர்வமுடைய இளைஞர்கள் தான், ஆனால் அவங்க கருவ காட்டுக்குள்ளேயும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் விளையாட்டு மைதானத்தில் அனுமதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது. வெறுமனை கால்பந்தாட்ட மைதானங்களாவது வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மண் தரையில் வந்து முட்டித்தேய விளையாட விளையாட்டு வீரர்களுக்கு இங்கே பெரிய அளவில் மரியாதை இல்லை. ஆனால் வந்து கிளவுஸை பிடிச்சிக்கிட்டு உடம்பு பூரா பேடு மாட்டிக்கிட்டு விளையாடக்கூடிய கிரிக்கெட்டுக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபுட்பாலுக்கும் பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அது தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு அப்படிங்கிறதையும் உணர வேண்டிய தேவை இருக்குது. ஒரு 90 நிமிஷம் வந்து ஒரு கிரவுண்டுக்குள்ளே ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ ஸ்டெமினா வேணும். அப்படிப்பட்ட ஸ்டெமினா இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்தியாவில் அதிகம். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இந்திய இளைஞர்களுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். ஸோ ஃபுட்பாலில் வந்து கத்தாரில் நடத்தின அந்த இடத்துல மாதிரி இந்தியாவிலையும் நடத்த போகிறாங்க, நடத்த போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கணும். அதே நேரத்தில் இந்திய இளைஞர்களும் ஃபுட்பாலில் பெரிய அளவில் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்தளவில் அர்ஜென்டினாவை பொறுத்தளவில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக அவங்க ஜெயிச்ச அணி அப்படிங்கிறது சவுதி அரேபியா, மெக்சிகோ, போலந்து, ஆஸ்திரேலியாவெல்லாம் ஜெயிச்சு காலிறுதிக்குள்ளே நுழைஞ்சு நெதர்லாந்தை வந்து பெனால்டி ஷூட் அவுட்டில் வந்து ஜெயித்தவங்க தான் அர்ஜென்டினா. அதுக்கப்புறம் அரையிறுதியில் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட குரோஷியாவை வந்து ஜெயித்தாங்க. ஏன்னா குரோஷியாவில் வந்து ரசிகர்களுடைய கூட்டங்களை தாண்டி ரசிகைகளுடைய கூட்டங்கள் தான் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட குரோஷியாவை ஜெயித்த அர்ஜென்டினா வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. ஸோ குரோஷியாவை அர்ஜென்டினா ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருந்தது. குரோஷியா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இவானா அப்படிங்கிற அந்த லேடி மாடல் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு ஆகிடுச்சு, ஆனால் இன்னமும் கத்தாரில் விதிக்கப்பட்ட தடைகளை தாண்டி அவங்க ஒய்யார நடை போட்டு தன்னுடைய நாட்டினுடைய அந்த ஜெர்சியை அணிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியே உடலெல்லாம் வந்து தயார் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான உடல் அமைப்புகளோடு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க போட்டு மாடர்னாக வந்து தன்னுடைய உடல் அங்கங்களை அவர் காட்டி நடித்த விதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டுச்சு. கால்பந்து விளையாட்ட அரங்கத்தையும் பெரிய அளவில் குதூகலமாகச்சு. கிட்டத்தட்ட வந்து 27 மில்லியன் பார்வையாளர்களை வந்து அந்த இவானோ அப்படிங்கிற அந்த மாடல் வந்து வாங்கியிருக்காங்க. இன்ஸ்டாவில் பெரிய அளவில் பேசு பொருளாகவும் மாறியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரோஷியா அணியை வந்து அணியோட சப்போர்ட்டில் இருந்தாங்க. அவங்க குரோஷியா அணி ஜெயிச்சிச்சு அப்படின்னா கிரவுண்டில் நான் நிர்வாணமாக ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புலாம் கொடுத்தாங்க. நல்லவேளை குரோஷியா வந்து தோற்று போச்சு, அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு. அந்த அப்படிப்பட்ட குரோஷியாவை வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து ரசிகர்கள் தான் முக்கியமான ஒரு விஷயங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல வரேன். அப்படிப்பட்ட பரம மிஸ்ரியாக இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து குரோஷியாவுக்கு இருந்தாங்க. ஆனால் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப கண்ணியமானவங்க. கால்பந்து விளையாடக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்கம்மாங்க. இந்த கேம் வந்து ரொம்ப டிசிப்ளினாக நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. யாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள பாட்டில்கள்லாம் தூக்கி போடுறதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தாலும் ஒரு டீம் ஜெயிக்க போதா இன்னொரு டீம் ஜெயிக்க போதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு ஹைப்பரான ஒரு நிலையில் கூட வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்தோனேஷியாவில் நடந்தது மாதிரி வந்து ஒரு பெரிய அளவிலான அரங்கத்தில் விபத்து நடந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளும் இருந்தது.
இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி கத்தார் நிர்வாகம் ஸ்ட்ரிக்டாக தான் எல்லாமே விஷயத்தையும் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக மதுபானங்கள், பீர்லாம் குடிச்சிட்டு உள்ளே வரக்கூடாது, பீர்லாம் உள்ளே கிரவுண்டுக்குள்ளே அலௌடு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. ஜெயிச்சா வந்து சாம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரை வந்து பீச்சி அடிப்பா தன்னை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் கத்தாரில் வந்து நடக்கலை. ஸோ வேர்ல்டு கப்பு ஜெயித்த உடனே வந்து மெஸ்ஸி தலைமையில் அணி வந்து ரொம்ப ஒய்யாரமாக வந்து தன்னுடைய நாட்டு ரசிகர்களுக்கு அந்த கோப்பையை ஒப்படைச்ச விதம் வந்து பெரிய லெவலில் பேசப்படுற. அது மட்டும் இல்லாமல் அர்ஜென்டினா ஊர்களில் இந்த உலகக்கோப்பை கிண்ணம் அப்படிங்கிறது வெகு நாட்கள் சுற்றுப்பயணம் போகும் அப்படிங்கிறதையும் மாற்றுக்கிறதில்ல. உலகத்தினுடைய நலனுக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய சேதுவேரா வாழ்ந்த அந்த புண்ணிய பூமியிலிருந்து வந்த அந்த ஒப்பற்ற விளையாட்டு வீரர்களுக்கு, ஒப்பற்ற கதாநாயகர்களுக்கு பிரசாத் சிக்னேச்சருடைய சல்யூட்.